நிவர் புயலை எதிர்கொள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் பேட்டியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிவர் புயலை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் விளக்கி கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 126 இடங்கள் தாழ்வான பகுதிகள் கண்டறியப்பட்டு 19 மண்டல குழுக்களைச் சேர்ந்த 11 துறை சார்ந்த உறுப்பினர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் புயல் நிவாரண பணிகளை கண்காணிக்க மாவட்ட வருவாய் அலுவலர் நிலையில் 3 பேரும் துணை ஆட்சியர் நிலையில் 7 பேரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை தங்க வைக்க 105 நிரந்தர தங்கும் முகாமும் 524 தற்காலிக தங்கும் முகாமும் அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. புயல் குறித்து அரசு அறிவிக்கும் விதிமுறைகளை கடைபிடித்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா பொதுமக்கள் உடனடியாக இந்த எண்ணுக்கு, அதாவது 24/7 ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல் சென்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. 0442723-7107 என்ற எண்ணிற்கு உடனடியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையாகவும் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கரைகள் வந்து யாராவது பிரீச் பண்றாங்க அப்படின்னு தெரிய வந்தால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2-3 நாட்கள் நமக்கு வந்து இந்த புயல் பலத்த புயல் காற்றும் அதே சமயத்தில் நல்ல மழையும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால அவர்கள் வந்து அனாவசியமாக வெளியில் செல்ல வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, அதே போல இந்த மின்சார எக்யூப்மெண்ட்ஸ், மின் கம்பங்கள் இதுக்கு அடியில் நிற்க வேண்டாம், மரங்கள் சூழ்ந்த பகுதிகளில் இருக்க வேண்டாம். ஏன்னா பலத்த மழை காற்று வரும்போது நமக்கு வந்து ஒடிந்து விழுந்து அபாயம் இருக்கிறதுக்காக அங்கே போய் நிற்க வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வீடுகளில் டார்ச் லைட்டு மற்றும் அத்தியாவசிய பண்டங்கள், உணவுப் பொருட்கள்லாம் இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும், அவருடைய டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆதார் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து பாலித்தீன் கவரில் போட்டு பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாறும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.